மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தினமும் நாடு முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல ஆயிரம் பேர் தரிசனம் செய்ய வருகின்றனர். அதிகாலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். கோவிலுக்குள் எந்த பொருட்களும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. இதனால் கோவிலுக்குள் உள்ள பிரசாத ஸ்டால்களில் பொங்கல், புளியோதரை, அப்பம், வடை, முறுக்கு, லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் தலா 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 புளியோதரை சாப்பிட்டால் போதும், காலை டிஃபனை முடித்துவிடலாம். வெறும் 20 ரூபாயில் பக்தர்களின் பசியை போக்கும் அட்சய பாத்திரமாக கோவில் பிரசாதம் தரமாக, சுத்தமாக, சுகாதாரமாக வழங்கப்பட்டு வருகிறது. சராசரியாக தினமும் 12,200 அளவிற்கு புளியோதரை மட்டும் விற்பனை ஆகிறது. ஆண்டிற்கு 4,39,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பக்தர்கள் விருப்பத்தை தொடர்ந்து கூடுதலாக பிரசாதங்களை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. சமையலுக்கு தரமான எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெய் மீண்டும் பயன்படுத்துவதில்லை. அவை சமையல் அல்லாத பயோ எரிவாயு உள்ளிட்ட மாற்றுத் திட்ட பணிகளுக்கு அனுப்பப்படுகிறது. மீனாட்சியம்மன் கோவில் பிரசாதம் பக்தர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது.